Hi students, we have 10th marks. Next important 5 mark problem probability concept. The card is drawn from a pack of 52 cards. So, 52 cards. Find the probability of getting a king or heart or red card. Okay. Easy problem, important 5 mark problem. Okay. First, 52 cards. That is the types. So 52 types round irukku spade irukku clavar irukku heart irukku diamond irukku the spade um clavar unakku vandu black okay heart um diamond da vandu red so over type layume unakku 13 cards irukum the spade 13 clavar vandu 13 adhe mari heart vandu 13 diamond vandu 13 so mottama black card nu sollumbodhu 13 plus 13 26 card மொத்தமாக ரெட் கார்டு வந்து 26 கார்டு இது உனக்கு இந்த ஒரு மொத்தமாக கிங் கார்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா ஸோ டோட்டல் ஒவ்வொரு டைப்லேயும் ஒரு கிங் கார்டு இருக்கும் ஸோ அப்போ மொத்தமாக 1, 2, 3, 4 கிங் கார்டு இருக்கும் 4 கிங்னு சொல்லும்போது அதில் வந்து பிளாக்கில் 2 கிங் இருக்குது அப்போ 2 வந்து பிளாக் கிங்கு நெக்ஸ்ட்டு 2 வந்து ரெட் கிங் ஓகே இதே மாதிரி குயின் ஜாக் ஆஷ் எல்லாமே வரும் ஸோ ஒவ்வொரு டைப்லேயும் உனக்கு கிங் குயின் ஜாக் ஆஷ் அப்புறம் 2லேருந்து 10 வரவுள்ள நம்பர்ஸ் இருக்கும் சரி இவ்வளோ தெரிஞ்சிச்சுன்னா இப்போ இந்த ப்ராப்ளம் செய்யலாம் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ கிங் ஆர் ஹார்ட்டாக இருக்கணும் ஏன்னு சொல்லிட்டு கிங் எடுக்கிறேன் ஹார்ட்ஸ் பீன் எடுத்துக்க போகிறேன் ரெட் கார்டை சீன் எடுத்துக்க போகிறேன் ஆர்னா அதோட மீனிங் மீனிங் வந்து யூனியன் அப்புறம் இங்கே ஒரு ஆர் இருக்குது யூனியன் நம்ம ப்ராபபிலிட்டியா அப்படின்னா பிஆ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் பிஆ ஏ யூனியன் பி யூனியன் சி தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே ஸோ அதுக்கு பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சிக்கு வந்து நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறோம் லெச் ஏகமா பிகமா சி பிபி ஈவனா கெட்டிங்யே கிங் கமா காட் ரெட் கார்ட் ஓகே ஸோ அப்போ ஒவ்வொன்றையும் எடுத்துக்கலாம் கிங்னா ஏ ஹார்ட்னா ரெட் கார்ட் கார்டு சாரி ஏனா கிங் கார்டு பீனா ஹார்ட்ஸ் கார்டு சீனா ரெட் கார்டுன்னு எடுத்துட்டோம் ஓகே ஸோ இப்போ வந்து ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறோம் என் ஆஃப் எஸ் நம்மகிட்ட இருக்குது என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 52 ஓகே நெக்ஸ்ட் பி ஆஃப் ஃபஸ்ட் ஃபார்முலா எழுதிடுவோம் பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C. So, the formula, அப்பு இதுக்கு வந்து நமக்கு first P of A வானும். So, P of A என்ன என்னது? A என்ன சொல்கிறது king card. So, அதுவுடன் probability. இப்பு என் P of A formula என்னனா? P of A equal to N of A by N of A. So, if N of A is the number of king card. Okay, so now I am going to reduce the step. Direct is the same. P of A equal to. So, P of A is the N of A by N of A. So, N of A is the number of first king cards. So, number of king cards. So, number of king cards is the first time. So, it is 4. So, 4 by N of A is the value. 52. All of them. இதே மாதிரி அடுத்து எழுதுறேன் பி ஆஃப் பியோட வேல்யூ பி ஆஃப் பி ஈக்குவல் டு ஸோ பின்னு சொல்கிறது என்னது கார்ட் கார்டு ஸோ நம்பர் ஆஃப் கார்ட் கார்டு கார்ட் கார்டு மொத்தம் எவ்வளவு இருக்குது 13 இருக்குது ஸோ 13/52 ஓகேயா நெக்ஸ்ட் பி ஆஃப் சி ஈக்குவல் டு என்ன என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் ஓகேயா ஸோ நம்பர் ஆஃப் ரெட் கார்டு மொத்தம் எவ்வளவு இருக்குது 26 ஸோ 26/52 ஓகே டைரெக்டாக எழுதலாம் ஏற்கனவே இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம அந்த ஸ்டெப் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிடுவோம் என் ஆஃப் ஏ அப்புறம் பி ஆஃப் ஏ இப்போ என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் அதெல்லாம் எழுதலாம் ஓகே நெக்ஸ்ட் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பினா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை என் ஆஃப் எஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு தெரியும் கரெக்டாக கவனிச்சுக்கோ ஏ வந்து கிங் கார்டு பி வந்து ஹார்ட் கார்டு ஸோ நீ ஒரு கார்டு எடுக்கிற அது கிங்காக இருக்கணும் அது எதிர வகையதாக இருக்கணும் ஹார்ட்டாட்டும் இருக்கணும் ஸோ ஹார்ட்டுன்னு சொல்கிறது ஒரு டைப் ஆஃப் கார்டு அந்த டைப்பில் மொத்தமே ஒரே ஒரு கிங்கு தான் இருக்கும் ஸோ அப்போ 1/52 ஓகேயா நெக்ஸ்ட் நம்ம பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஸோ பின்னு சொல்கிறது உனக்கு என்னது ஹார்ட் கார்டு சீன்னு சொல்கிறது ரெட் கார்டு அப்போ நீ எடுக்கிற கார்டு ஹார்ட்டாக இருக்கணும் அது ரெட் கலரில் இருக்கணும்
ஹார்ட் ஃபுல்லாவே ரெட் கலர் தான். ஸோ அப்போ கார்ட் மட்டும் எத்தனை கார்டு இருக்குது? 13. ஸோ அப்போ 13 வந்து காமன், 13/52. பிளஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி கொண்டு. ஸோ ஏன்னு சொல்கிறது கிங் கார்டு, சின்னு சொல்கிறது ரெட் கார்டு. ஸோ கிங், நீ எடுக்கிற கார்டு கிங்காக இருக்கணும், அது என்ன கலரில் இருக்கணும்? ரெட் கலரில் இருக்கணும். ஸோ அப்போ ரெட் கிங் எவ்வளோன்னு பாரு, எவ்வளவு? 2. ஸோ 2/52. ஓகே, நெக்ஸ்ட்டு மொத்தத்துக்கும் இன்டர்செக்ஷன் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கொண்டு. ஸோ இப்போ நீ எடுக்கிற கார்டு கிங்காக இருக்கணும், அது வந்து என்னதான் இருக்கணும்? உனக்கு ஹார்ட் கார்டாக இருக்கணும், அது ரெட் கலரில் இருக்கணும். ஸோ இது வந்து ஈஸி தான். அது டைப் ஆஃப் கார்டு எதுன்னு பாரு, இது கார்டு தான் டைப் ஆஃப் கார்டு. அதுக்குள்ளே எத்தனை கிங் இருக்குன்னு பாரு, 1. அது என்ன ரெட் கலரில் இருக்குமா? இருக்கும். ஸோ அப்போ 1 தான். ஸோ 1/52. ஓகே, இப்போ ஃபார்முலா ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது, அதில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏயோட வேல்யூ எவ்வளவு? 4/52. அப்புறம் பி ஆஃப் பியோட வேல்யூ 13/52. நெக்ஸ்ட்டு பி ஆஃப் சி 26/52 மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ 1/52 மைனஸ் பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி 13/52 மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி எவ்வளவு? 2/52 ப்ளஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி எவ்வளவு? 1/52. ஸோ இப்போ ஈஸியாக பண்ணிடலாம். ஏதாவது ப்ளஸ் டேம் மைனஸ் டேம் ஒன்று மாதிரி இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிக்கோ. 13/13/52 மைனஸ் 13/52 நெக்ஸ்ட்டு மைனஸ் 1/2 ப்ளஸ் 1/2. ஸோ ரிமைனிங் இருக்கிறத எழுதிப்போம். 4/52 ப்ளஸ் 26/52 மைனஸ் 2/52. ஸோ இப்போ பாரு, எல்லாமே டினாமினேட்டர் சேமாக இருக்கு. அப்போ ஒரு கப்பியே எழுதிடுவோம். 52 மேலே இருக்கிறத எழுது. 4 + 26 - 2. ஸோ ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுவோம். 4 + 26 - 30. 30 - 2 எவ்வளவு? 28/52. ஸோ இப்போ நமக்கு கேன்சல் பண்ண முடியும்னா பண்ணலாம். இது ரெண்டுமே 4 டேபிள் போகும். 7 - 4 = 28. இது வந்து 1 - 4 = 4, மீதி ஒரு 1 இருக்குது. 3 - 4 = 12. ஸோ ஆன்சர் வந்து 7/13. ஓகேயா? சரி, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு.